சிக்கனா? ஆமாடா சிக்கன் தான் சமைக்கிறேன். அப்ப சாப்பாடு ரெடியா? இப்போதானே புக் எடுத்த. அதுக்குள்ள என்ன சாப்பாடு? ஒழுங்கா படி. சிக்கன் வாசம் வேற நல்லா வருதே. மா, அங்க சமைக்கிற சிக்கன் வாசம் எனக்கு எப்படி வருது? இதுதான் விரவுதல்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல டிஃபியூஷன். இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். விரவுதல பத்தி சொல்றதை விட நம்ம செஞ்சே பார்த்தறலாம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் இங்க் ஊத்தலாம். இப்போ இந்த கிளாஸ கவனிக்கும் போது இங்க் மெதுவா பரவறத பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துல தண்ணியில இந்த இங்க் ஃபுல்லா சீரா பரவிடும். இது பேரு தான் விரவுதல். இது திரவ நிலை பொருள்ல மட்டும் நடக்காது, வாயு நிலை பொருள்லயும் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரூம் கார்னர்ல நீங்க ஊதுபத்திய கொளுத்தி வைக்கும் போது அதோட வாசம் ரூம் ஃபுல்லா பரவும். இதுவும் விரவுதல் தான். விரவுதல் திடப்பொருளை விட திரவ பொருளையும் வாயு பொருளையும் வேகமா நடக்குது. ஏன்னா திடப்பொருளோட மூலக்கூறு கட்டமைப்பு, அதாவது மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தா எல்லா மூலக்கூறுக்கும் நடுவுல சின்ன இடைவெளி தான் இருக்கும். அதனால விரவுதல் திடப்பொருள்ல மெதுவா தான் நடக்கும். இதே திரவத்துல பார்த்தா மூலக்கூறுகள் ஒட்டி ஒட்டி இருக்காம கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். இதனால விரவுதல் கொஞ்சம் வேகமாவே நடக்கும். அதே திரவத்தை சூடு பண்ணும் போது அதுல உள்ள மூலக்கூறு இடைவெளி அதிகரிச்சு விரவுதல் இன்னும் சீக்கிரமா நடக்கும். இதனாலதான் நம்ம வீட்டுல சமைக்கும் போது தண்ணி சூடானதுக்கு அப்புறம் மசாலா போடுறாங்க. அப்போதான் அந்த தண்ணியில மசாலா நல்லா கலக்கும். இது எல்லாத்தையும் விட வாயு பொருட்கள்ல தான் மூலக்கூறு இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால விரவுதல் ரொம்ப சீக்கிரமா நடக்குது. அதனாலதான் அம்மா உங்க சமைக்கிற வாசனை இங்க வரைக்கும் வருது. டேய், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாடா. ஐ ஜாலி, பை.